அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அகமது. நான் இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கின்றேன். என் கேள்வி என்னவெனில், சூனியத்தில் பங்கேற்பது பற்றியது. ஒரு குடும்ப உறுப்பினர் கிட்டத்தில் ஒரு காகிதத்தை கண்டெடுத்தார். அதில் சூனியத்தை ஒத்த விடயங்கள் இருந்துள்ளன. பின் அவர்களும் அதில் சிலவற்றை பின்பற்றியுள்ளனர். இதை பிழை என விளங்கி இதிலிருந்து வெளிவர படிகாரங்கள் இருப்பின் அது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? சகோதரர் கேட்ட கேள்வி, சூனியத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், மேலும் அதற்கான தீர்வு என்ன? சூனியத்தை கருதும் போது சூனியம் என ஒரு விடயம் உள்ளது. சூரா அல் ஃபலக் மேலும் சூரா பக்கராவில் சூனியம் இருக்கின்றது என குர்ஆன் கூறுகின்றது. அப்படியொன்று இருக்கின்றது. எனினும் நாம் சூனியத்தில் ஈடுபடக்கூடாது, நாம் அதனை செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். மேலும் இதற்கான பரிகாரத்தினை கருதும் போது இறுதி இரண்டு சூராக்களுமான சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் இதற்காக இறக்கப்பட்டன. இந்த இரண்டு சூராக்களுமே சூன்யத்திற்கான தீர்வு ஆகும். மேலும் ஏதாவது ஒரு விடயம் தங்களை ஆட்கொண்டுள்ளதாக மக்கள் உணரும் போது அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் அதனை பற்றிய அறிவுள்ளவரிடம் கேட்பது என அல்லாஹ் கூறுகின்றான். சூரா நகல் அத்தியாயம் 16:43, சூரா அம்பியா அத்தியாயம் 21:7. ஒரு வைத்தியரிடம் செல்லுங்கள். வைத்தியர் உங்களுக்கு சிகிச்சை தரவில்லை எனின் அல்லது அதற்கு தீர்வு அவரிடம் இல்லை எனின் ஒரு மனநல மருத்துவரிடம் செல்லுங்கள். சூன்யத்துக்கு உள்ளாகியுள்ளேன் என கூறும் பலர் வைத்தியராலும் மனநல மருத்துவராலும் குணப்படுத்தப்படலாம். மேலும் உண்மையிலே ஜின்னொன்று வந்து சூன்யம் ஏற்பட்டிருக்கவும் வாய்ப்பு உண்டு. அவ்வாறான நிலைகளில் நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல்களை பின்பற்ற முடியும். இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரிடம் செல்ல முடியும். எனினும் கவலைக்கிடமான விடயம் என்னவெனில், இதை குணப்படுத்தக்கூடியவர்கள் என கூறிக்கொள்பவர்களில் 99% அதிகமானவர்கள் போலியானவர்கள். 99 என்பது என் கணக்கீடு. சூன்யத்தை குணப்படுத்தக்கூடியவர்கள் என கூறிக்கொள்பவர்களில் 99% அதிகமானவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள். உங்களிடமிருந்து அவர்கள் பணம் கேட்கிறார்கள் எனில் அவர்கள் உங்களிடமிருந்து பணம் எடுக்கும் நோக்கத்தை கொண்டவர்கள். இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள், எனக்கு 1000 pound 2000 pound தாருங்கள் என கூறுகிறார்கள் எனில் அதன் மூலம் அவர் பணம் சம்பாதிக்க பார்க்கின்றார். எனவே இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் அவ்வாறுள்ள சிலரை நான் அறிவேன். மாஷால் அவர்கள் மிக்க அறிவாளிகள். மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. எனவே அவர் அறிவாளியாக இருப்பேன். அவர் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அதற்கு பரிகாரம் செய்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அந்த துறையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும். உங்கள் கேள்விக்கு இதுதான் என்பது.